சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே கிளாஸ்ல இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வர்க் ஆகும் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒண்ணும் இல்ல பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு எப்படி எடுத்துக்கலாம் இல்ல சைல்ட்ல இருந்து பேரண்ட்க்கு எடுக்க முடியுமா அப்படிங்கற பத்தி நாம பார்க்க போறோம் ஓகே பிஹெச்பில இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டூ டைப்ஸ் தான் இருக்கு ஒன்னு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னொன்று வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது வந்து எக்ஸ்டெண்டன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்ட் கிளாஸ்க்கு நம்மளால் டிரைவ் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸோட ஃபங்க்ஷனோ இல்லை வேரியபிளோ அதனோட அக்சஸ் மாடிஃபையர் டைப் வந்து ப்ரொடெக்டட் இல்லை பப்ளிக் இந்த ரெண்டு டைப்பாக இருந்தால் பேரண்டில் இருக்கிறது எதை வேணாலும் சைல்டால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகே அதுக்கான எக்ஸாம்பிள் அதாவது சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே கிளாஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு நம்ம கிளாஸ் நேம் பேரண்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணிடுறோம் இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸோ இல்லை வேரியபிள்ஸோ எதாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும் அக்சசபிள் பண்ணணும் அப்படின்னா சைல்ட் கிளாஸில் எக்ஸ்டெண்டட் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் ஓகே இதை நம்ம எப்படி ரன் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படின்றது காமிக்கிறேன் கிளாஸ் ஏன்றது ஒரு கிளாஸு இதில் பப்ளிக்குன்ற அக்சஸ் மாடிஃபையர் கொடுத்து ஃபங்க்ஷன் ஷோ வேல்யூ பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் ஓகே இப்போ பீன்ற ஒரு சைல்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் ஒரு கிளாஸை சைல்டாக மாற்றணும்னா எக்ஸ்டெண்ட்ன்ற கீபேர்ட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சைல்ட் கிளாஸாக மாறிடும் எக்ஸ்டென்ட்ன்ற கீபேர்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இதனோட பேரண்ட் கிளாஸை கால் பண்ண போகிறேன் பேரண்ட் கிளாஸ் வந்து ஏன்னா டிக்ளேர் பண்ணுறேன் ஏஆ இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் நான் இதுக்கு இந்த சைல்டுக்கு பேரண்ட் கிளாஸ் வந்து ஏன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஓகே சேம் தான் ஓகே இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது இல்லையா இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எப்பயுமே சைல்டு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் ஏன்னா சைல்டு கிளாஸ்லேருந்து பேரண்ட் கிளாஸை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸ்க்கு இல்லை சைல்டுலேருந்து தான் பேரண்ட்டுக்கு போகிறோம் ஸோ சைல்டோட இது தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம் ஓகே வேறுன்னு கொடுத்துட்டு சைல்டு வந்து இந்த இடத்துல பியா பி டிக்ளேர் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ஷோ வேல்யூ ஒன் அடுத்தது சைல்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் இப்போ கால் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ரன் ஆகும் ஆனால் ஆப்ஜெக்ட் நான் எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைல்டு கிளாஸ்க்கு தான் ஓகே இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் கிளாஸோடதும் ரன் ஆயிருக்கு சைல்ட் கிளாஸதும் ரன் ஆயிருக்கு ஆனால் நான் பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு சைல்டோட ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா எனக்கு ரன் ஆகுது ஏன்னா நம்ம எக்ஸ்டர்ன் கீவேர்ட் சைல்டுலேருந்து தான் பேரண்ட்டுக்கு போகும் பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வரப்போகிறதில்ல ஓகே இப்போ சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நம் என்னன்னு பார்த்துட்டோம் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்ட் கிளாஸ் ஓகே அடுத்தே மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் இப்போ பீன்ற ஒரு சைல்டு மட்டும்தான் இருக்குது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் இன்னொரு சைல்டும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் கிளாஸ் சி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இதனோட பேரண்ட் வந்து பியாகவே வச்சிட போகிறேன் பீன்னு வச்சுட்டு இது நான் சைல்டு ஒன் சைல்டு டூன்னு செட் பண்ணிடுறேன் ஓகேயா நான் என்ன சொல்லியிருந்தேன் எப்பயுமே ஒரு சைல்டோட
க்ளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஃபங்க்ஷன் 1, 2, 3யும் நான் இப்போ எக்கோ பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு எக்கோ ஆகும். எக்கோ பண்ணால் பேரண்ட் கிளாஸ், பி செக்ஷனோட சைல்ட் கிளாஸ், அடுத்தது சி செக்ஷனோட சைல்ட் கிளாஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பிஹெச்பியில் அக்செப்டபிள் இல்லை. ஓகே, நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அதில் எத்தனை டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.